மாதிரி கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ, மனசுக்குள் நீயும் வந்தாய் நல் வசந்தம் தானே. சாய்ராம், இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து ஒரு விஷயம் நம்ம காதில் வருது, அந்த விஷயத்தை செயல்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் வந்து செயல்படுத்தாமல் விட்டுடுறோம். இதான் என்னுடைய டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள், கோபமே படக்கூடாதுன்னு நினைப்போம். அதே மாதிரி சீக்கிரமாக காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இது மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியறது இல்லை. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இப்போ ஒரு க்வெஸ்சன். இதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், இந்த விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு உந்துதலை நமக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் காலையிலையோ ஈவினிங்கோ மெடிடேஷன், அப்பா சம்மந்தப்பட்ட சாங்ஸு, அப்பா சம்மந்தப்பட்ட வீடியோஸ், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். இதை வந்து ரிப்பீட்டடாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த கோவப்படுறத நம்ம தூக்கி எரிஞ்சிடுவோம். மனசு வந்து சில பேருக்கு வந்து அமைதியாகவே இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பாகவே இருக்கும். அடுத்தது என்ன, அடுத்தது என்னென்னு, இத்தனைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, ஆனால் மனசில் அமைதி இல்லாமல் இருக்கும். இவங்களுக்கு எல்லா விஷயமும் இருக்கும், எல்லா, அதாவது நல்ல ஒரு வேலை இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க, ஆனாலும் இவங்களுக்கு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனோட அடிப்படை என்ன அப்படின்னா, இவங்க பல விஷயங்களில் வந்து தன்னைத்தானே வந்து ஈடுபடுத்திப்பாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை அப்படியே ஆழமாக உள்ள பதிஞ்சிப்பாங்க. எந்த ஒரு நல்லது நடக்கிறதோடு இவங்களுக்கு கெட்டதில் நடக்கிறது தான் அதிகமாக இவங்களோட மனசு வந்து அப்சர்வ் பண்ணும். சில விஷயங்களை நம்ம செய்தியாக எடுத்துக்கிறோம், ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து கேட்டுட்டு நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு நம்ம வந்து பாஸ் பண்ணிடுறோம். ஆனால் இவங்களால் அப்படி இருக்க முடியாது. எந்த ஒரு இடத்துல எங்கெங்கெல்லாம் தவறுகள்லாம் நடந்திருக்குது அப்படின்றது தேடி கண்டுபிடிச்சி படித்து மனசில் ஏற்றிப்பாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு குடிசையில் தீப்பிடிச்சி எரியுதுன்னா அது விடாமல் பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே நியூஸ் தான், எத்தனை பேர் இறந்தாங்கன்னு நியூஸில் வந்துடும், இருந்தாலும் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டில் சண்டை நடந்துச்சுன்னா ரொம்ப ஆர்வமாக கலந்துப்பாங்க. கலந்துக்கிறதுனா அவங்கள போய் நிறுத்துறது கிடையாது, அதை போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மனசு வந்து அதிக அளவில் பாதிப்பாகுது. இவங்க மனசில் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு அமைதி இருக்காது, ஏன்னா அமைதியான விஷயங்களை அவங்க செய்யலை. ஒரு சந்தோஷம் இருக்காது, ஏன்னா சந்தோஷமான விஷயத்த அவங்க கேட்கல. இவங்களுக்கு எப்பயுமே ஒரு துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், தன்னைத்தானே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது இதுதான் கடைசியில் வேறு மாதிரி பிரச்சனையில் வந்து நிற்கும். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களோட ரிலேட்டடாக இல்லைன்னாலும் ரிலேட்டட் ஆக்கிப்பாங்க. ஸோ எதிர்மறையான எண்ணங்கள் அளவுக்கு மீறி இருக்கும். அதுக்கு உண்டான சில வழிகள் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். முதல்ல வந்து நல்ல விஷயத்தை மட்டும் காதில் கேளுங்க. ஒரு டிவி சேனல் எடுத்தால் கூட அதில் இந்த நகைச்சுவை சேனல்ஸ் இருக்கு இல்லையா, காமெடி சேனல்ஸ், அதை பாருங்கள். நல்ல சாங்ஸ் வந்து கேளுங்க. சாய்பா சாங்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, அதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருங்க. எந்த ஒரு இடத்துலையும் ஒரு தப்பான நியூஸை நீங்கள் வந்து காதில் கேட்க முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணுங்கள். யூடியூப்பில் நிறைய விஷயம் இருக்குது, யூடியூப்பில் வந்து எக்கச்சக்கமாக விஷயம் இருக்குது. மெடிடேஷன் பண்ணுறதுடைய சாங்ஸ் கூட இருக்கும், சில இதெல்லாம் வந்து ஓம் சொல்லுவாங்க, ஏதோ சம்திங் இருக்குது, அந்த மியூசிக்லாம் அப்படியே அழகாக வாட்ச் பண்ணுங்கள்.
நிறைய குழந்தைங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் ஸ்க்ரீன் வால்பேப்பராக வைங்க. நிறைய சாதித்தவங்களுடைய ஆடியோஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், அதை படிங்க, அதை கேளுங்க. இது மாதிரி நமக்கு நாமே வந்து ஒரு சேஃபாக அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் பண்ணலாம். எந்த ஒரு இடத்தையும் நம்ம வந்து பாதிக்காத அளவுக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அதை தான் நம்ம வந்து மாற்றி அமைக்கணும். நம்ம அடிப்படை கேரக்டரை மாற்றி அமைக்கணும். இது வந்து சில பேரோட அவங்க அம்மாவுடைய சரௌண்டிங், ஃபேமிலியோட சரௌண்டிங்காலையும் வரலாம், இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதால அந்த சரௌண்டிங்ஸ்லேயும் வரலாம். இவங்க வாழ்க்கையில் ரொம்ப பயப்படுவாங்க. ரொம்ப பயம்ன்றது உடம்பு ஃபுல்லாக பயம் இருக்கும். தைரியமாக இருக்கணும்னா பயத்தை உடைக்கிறது தான். இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயந்தான், நான் ஒன்று பெருசாக ஒன்றும் சொல்லலை. ஒரு இடத்துல நம்ம பயப்படுறோன்னா அந்த இடத்துல துணிஞ்சு நிற்கணும், அப்போ அந்த பயம் போகும். அப்போது மனசில் இருக்கிற பதிவுகளை முதல்ல எரேஸ் பண்ணணும். புதுசாக அந்த இடத்துல நல்ல விஷயங்களை கொண்டு வரணும். அப்படி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அப்பாவை ப்ரே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் சாயப்ப செய்வார். ஏன்னா இப்போ நீங்கள் தெளிவான மைண்டில் இருக்கீங்க. இப்போ உங்கள் குழந்தைக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற குழந்தைக்கு தான் சைக்கிளோ அதோ இதோ வாங்கி தருவீங்க. நல்லா தைரியமாக இருந்தால் தான் ஒரு ஊருக்கு அனுப்பி வைப்பீங்க. நல்ல தைரியமாக இருந்தால் தான் ஒருத்தங்களை வந்து பேசுகிறதுக்கு அனுப்பி வைப்பீங்க. ஸோ நல்ல ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வைப்பீங்க நாலு பேர்ட பேசுகிறதுக்கு. ஸோ உங்களுடைய பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கு ஒரு 22-23 வயசு ஆச்சுன்னா முகம் பேர் தெரியாத ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கல்ல. ஏன் 15 வயசில் பண்ணி வைக்கல, 16 வயசில் பண்ணி வைக்கல, ஏன் 17 வயசில் பண்ணி வைக்கல? அப்போது நமக்கு தெரியுது, ஓகே என் பொண்ணு இந்த ஸ்டேஜில் மெச்சூர்டாக இருப்பா, நல்லா பேசுவா, பக்குவம் அடைஞ்சிட்டா, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இனி ஓகே. அதே மாதிரி தான் பசங்களும், அதே தான் நம்ம அப்பாவும். சில அடிப்படை தேவைகளை என்னென்ன இருக்குதுன்றத நம்ம தான் செய்யணும். சாய்ப்பா எனக்கு நல்ல அறிவை கொடு, அவர் கொடுத்துட்டாரு, அதை யூஸ் பண்ணிக்க முடியாமல் இருக்கும். சாய்ப்பா நல்ல கேரக்டர் எனக்கு கொடு, அதையும் கொடுத்துட்டாரு, நம்ம அதை எக்ஸ்ட்ரா பேஸ் பண்ண முடியல. சாய்ப்பா நல்ல விஷயங்களை பார்க்குறதுக்கு கண்ணை கொடு, நல்ல விஷயங்கள் இருக்குது, கொடுத்துட்டார், எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்தி வைக்கிறாரு. இப்போ சொல்லுங்க, யார் மேலே தப்பு இருக்குன்னு? இது எல்லாம் வந்து எல்லாம் கிடைச்சி சக்ஸஸ் ஆகலைன்னா கர்மா. எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா அது நம்மளுடைய அறியாமை, அவ்வளோதான். எல்லா விஷயமும் இருக்குதுங்க, எல்லாம் ரெடி, ஆனால் செயல்படுத்தினா தானே அப்பா வந்து அந்த இடத்துல கிரீன் சிக்னல் கொடுப்பாரு. அவர் உங்களை வச்சுட்டா ரெடி பண்ணி வச்சுட்டார் அவர், ஓகே நீ ரெடி, உனக்கு எவ்ரிதிங் இஸ் ஓகே, கரெக்டாக இருக்கு. ஆனால் ஏன் நம்மளால் பண்ண முடியலன்னா நம்ம தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். மனசில் ஆழமான அவ்வளோவும் எதிர்மறையான பதிவுகள், நெகட்டிவ் வைப்ரேஷனில் உடம்பு ஃபுல்லாக வீணாக போய் கிடக்குது. உடம்புல இருக்கிற ரத்தம் ஃபுல்லாக அப்படி தான் கிடக்குது. நம்ம ரத்தம் எவ்வளோ பெரிய ரத்தம், எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி தெரியுமா நமக்கு? ஒவ்வொரு நாளும் புணமாக இருந்து நைட்டு வந்து காலையில் பிறக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் தூங்கும்போது சமாதியாக இருக்கீங்கன்னு? சமாதி ஆகி தான் அடுத்த நாள் வந்து மனுஷனாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் செத்துக்கு சாகிறோம், அடுத்த நாள் பிழைக்கிறோம். இதுதான் கணக்குன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்போ எதுக்காக வந்து அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு என்னமோ இழந்த மாதிரியும் எதுலேயுமே நம்ம சக்ஸஸ் ஆக முடியாத மாதிரியும், உங்கள் கூட படித்தவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களும் ஒரே ஊரில் தானே வாழ்கிறீங்க, அவங்களும் குடும்பத்தில் தானே இருக்காங்க, இல்லை அவங்க மட்டும் எதாவது ஸ்பெஷலாக போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்களா?
ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தான் நடக்குது, நம்ம வீட்டில் ஏன் நல்லா இல்லை? அவங்களும் இதே ஊர் தான், இதே பிஸ்னஸ் தான், ஏன் நம்ம மட்டும் எந்த இடத்துல அந்த ஸ்கில் குறைஞ்சிடுச்சு? யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க? என் கூட படித்தவன் ஐநூறுக்கு 400 மார்க் எடுத்துட்டா, நான் ஃபெயில் ஆகிட்டா. ஏன் உன்னோட கிளாஸ் உங்கள் இது சார், 400 மார்க் வேண்டாம், ஒரு 300, ஒரு 350. இது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னொருத்தவங்க ஒருத்தர் க்வெஸ்சன் சொன்னாங்க, அப்பா அம்மா செஞ்ச பாவத்துக்கு பிள்ளைங்க எதுக்கு அனுபவிக்கணும்னு? கண்டிப்பாக கிடையாது. இது நானும் ஒரு காலம் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். சாயப் ஒரு இடத்துல தெளிவாக சொல்லிட்டார், நீ என்ன செய்கிறியோ அதுக்கு தகுந்த பாவ புண்ணியம் தான் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு. அதனால் வந்து நான் வந்து கஷ்டப்ப நான் வந்து திருட்டுத்தனமான என் அப்பாவே அம்மாவே பிடிச்சி போட மாட்டாங்க, என்ன தான் பிடிச்சி போடுவாங்க? என்றைக்குமே நம்மளோட சில லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாக லிங்க் பண்ணணும், அப்புறம் நம்ம ஈஸியாக புரியும். இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒரே விஷயம். மூட நம்பிக்கையை நான் எதிர்க்கிறேன், ஆனால் அதே மாதிரி விரதம் இரு இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக நம்ம சொன்னது தான், நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். ஒரு கடவுள்னு சொல்லி பேரை சொல்லிட்டோன்னா நம்ம மக்கள் பயப்படுவாங்கன்னு தான் பயந்து வளர்த்துட்டாங்க. இன்றைக்கி அது மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாத்துலேயும் மூட நம்பிக்கையாக வந்து லிங்க் பண்ணுங்கள். எல்லாமே பெரியவங்க சொன்னது எல்லாமே 100% உண்மை. ஸோ நம்ம என்றைக்குமே வந்து ஒருத்தர் பயப்படுத்தினாதான் நம்ம நடக்கும் அப்படின்னு. சின்ன வயசில் வந்து சீக்கிரம் சாப்பிட சாப்பிட இல்லாட்டி பேய் பிடிக்குது அது மாதிரி வந்து வளர்த்துட்டாங்க நம்மளை. எனக்கு பயந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த பயம் இருக்கிறதால தான் இது மாதிரியான எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன் மைண்டு ஃபுல்லாக படர்ந்துருக்கு. பாசிட்டிவ் வைப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அகைன் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்கிறேன், மெடிடேஷன், நல்ல புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்க, வாய் விட்டு சிரிங்க, இயற்கையை ரசிங்க, அப்பாவோட சாங் கேளுங்க, முடிஞ்சால் காலையில் நைட் ஆரத்தையும் எடுங்க வீட்டில், அப்பாவோட கோயிலுக்கு போங்க, உங்கள் கையால் ஏதோ ஒரு பிரசாதம் பண்ண அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸ்மைலிங்கோடு கொடுங்க, கண்ணாடி முன்னாடி போய்ட்டு அப்பப்போ சிரிச்சுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் செஞ்சாவே எதிர்மறையான எண்ணங்கள் போயிட்டு நேர்மையான எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள் உள்ளே வரும். சாயப்பாவோட பிளஸ்ஸிங் அழகாக சூப்பராக அள்ளி கொடுப்பார். அப்பாவை பற்றி நம்ம பேசுகிறோன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தேன். உண்மையான ஆத்மார்த்தத்தனமான ஒரு விஷயம் நடந்தால் தான் மனசை எல்லாரோடைய மனசும் தொடும், அதுதான் இது. ஸோ உள்ளே வந்து இருக்கிற எண்ணங்களை தான் நான் வெளிப்படுத்துகிறேனே தவிர இப்படிலாம் வந்து பேசுனா அதெல்லாம் இல்லை. அதனால் சில வார்த்தைகள் கூட பார்த்தா ஒன்று ரெண்டு வார்த்தை அப்படி இப்படி மாறி மாறி போகும். ஸோ அதனால் வந்து எதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம், வாழ்க்கை சாயப்பா எல்லாத்தையும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு இடம் பாக்கி இல்லை. இதில் குறை வந்து நீங்களே தான் சொல்லிக்கிறீங்களே தவிர குறை வந்து ஏற்படுத்தவே இல்லை நம்ம அப்பா. இன்னமும் நீங்கள் வந்து நான் குறையாக தான் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், வாழ்க்கையை நிறைய தாண்டி வந்துட்டோம். இனியும் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம உலகத்தில் காணாமல் போகிற அளவுக்கு நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் வந்து மறைச்சிடும். அதனால் நிறையா விஷயங்கள் நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இதுதான் ஒரே வழி. ஜெய் சாய்ராம்.